ஏ ஹாய் கைஸ் இனி நம்ம ரொம்பவே சூப்பரான இன்டென்ஸான ஒரு த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் கம்ப்ளீட்டா த்ரில்லர் இந்த படம் எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு கட்டத்தில் வந்து அந்த படம் ஆரம்பிக்கும் அந்த படம் ஆரம்பிக்கிறதுல இருந்து வரைக்கும் பரபரப்பாவே போகும் தெரியுமா அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது பாருங்க தன்னுடைய அம்மா இறந்ததுக்கப்புறமா அப்புறமா தன்னுடைய மனநல சரியில்லாத தம்பியை வச்சுட்டு படிக்க முடியாம வேலை செய்ய முடியாம ரொம்பவே டிப்ரெஷனில் வாழ்ந்துட்டு இருக்க வாழலாமா சாவலாமா இனி பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸில் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம படத்துடைய ஹீரோயின் வீட்டில் திடீர்னு ஒரு நாள் நைட்டு பல நாள் பட்னி கடந்த ஒரு புலி அந்த வீட்டுக்குள்ள தனியா அந்த பயங்கரமான புலிகிட்ட மாட்டிக்கிட்டு தன்னுடைய மென்டலி சேலஞ்ச் தம்பியும் காப்பாத்திக்கிட்டு அந்த புலி கூட போராடி அவங்க தப்பிக்க முயற்சிக்கிற ஒவ்வொரு பரபரப்பான நிமிடங்கள் ஆல்ரெடி வாழலாமா சாவலாமான்னு ஒரு போராட்டத்தில் இருந்த நம்ம படத்துடைய ஹீரோயின் அந்த புலி கூட போராடி வாழ்ந்தாங்களா செத்தாங்களா அப்படின்ற கதையை பயங்கர பரபரப்பா அப்படி இன்டென்ஸ் த்ரில்லரா நமக்கு சொன்ன கதை தான் பிரைட் அண்ட் வெல்கம் டு தமிழ் சேனல் நான் உங்களுக்கு யாரோ ஆச்சு யாரும் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம் படத்துடைய ஓப்பனிங் சீனில் ஊருக்கு வெளியில் ஒரு ஹைவேஸ் மாதிரி இருக்குது அந்த ஹைவேஸில் ஒருத்தர் தொப்பி போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு அவருடைய வண்டியில் வந்து ஏதோ ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு ட்ரெயிலர் மாதிரி அதை பார்த்துக்கிட்டே டைம் ஆக்சின் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு இவர் பேர் தான் ஜானி ஜானி வந்த உடனே வந்து மேலே ஏற்ற இறக்கமாக பார்க்குறாரு பார்த்துட்டு பெர்மிட் இருக்கு முதல்ல காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவரும் ஒரு பேப்பர் எடுத்து காட்டுறாரு பார்த்துட்டு உன்னை பார்த்தா வந்து சர்க்கஸ்கார மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை சார் புதுசாக இப்போ தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வந்த அந்த ட்ரெயிலர் ஓப்பன் பண்ணுற பார்த்தா பின்னாடி ஒரு கேஜ் இருக்குது அந்த கேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பெங்கால் டைகர் உள்ள ஒன்று இருக்குது ஆக்சுவலி இந்த டைகரை செல் பண்ணதுக்காக தான் வந்திருக்காரு இவர் ஒரு சர்க்கஸில் இருக்கிற ஒரு போல இருக்குது செல் பண்ணதுக்காக வந்திருக்காரு இதை பார்த்த உடனே இவர் வந்து இந்த புதுசாக வந்தவர் இவர் பேர் ஜானி அப்படியே இந்த கேஜில் கை வைக்க போனோன்னு அவர் கத்துறாரு எப்போவுமே கேஜில் மட்டும் கை வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் இது நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்ட டைகரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது ரொம்பலாம் கிடையாது இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் ஒரு நெருப்பு வளையத்தை தாண்ட அளவுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓரமாக வந்து அழகாக உட்காந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி போய் உட்காந்துக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாரு இந்த பக்கம் வந்துடுறாரு சரிங்க பாருங்கள் நான் புதுசாக வந்து சஃபாரி ரேட்னு சொல்லிட்டு ஒரு இருக்கேன் இந்த மாதிரி அழகாக உட்காடுற புலிலாம் எனக்கு வேண்டாம் அக்ரஸிவாக இருக்கணும் அப்படியே அது எப்போ அட்டாக் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கணும் வெறித்தனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு தம்பி நான் இதை வைக்கணுன்றதுக்காக நார்மலாக சொன்னேன் முதல்ல இது எதுக்காக நாங்க விக்ரம் சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு கேஜ் அந்த எகிரி குதிச்சு பதினோரு குதிரைகளை தாண்டி பன்னெண்டாவது கடிச்சே சாகடிச்சி அதோட முதுகெலும்பு கடிச்சு அது வெளியில எடுக்கும் போது அந்த குதிரை கத்தின சவுண்ட் இருக்கு தெரியுமா மக்கள் எல்லாம் கதறி பயந்து போய் ஓடினாங்க அதுக்கப்புறம் எதுக்கு பதினோரு குதிரையை விட்டு பன்னெண்டாவது குதிரையை போய் அட்டாக் பண்ணிச்சு தெரியுமா ஏன்னா அந்த குதிரை ரொம்ப அழகா இருந்தது அது தான் அதோடைய டார்கெட் இந்த மாதிரி ஒரு புளியை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க தம்பி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புளி வாங்குற மாதிரியே தெரில இங்கே கொண்டு வந்தால் பார்த்தியா இந்த வண்டி செலவு தான் எனக்கு கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போகும்போது டக்குன்னு திரும்பி சார் எவ்வளோ செலவாக இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன் உங்கள் செலவெல்லாம் நானே கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி இந்த ஆள் சொல்கிறாரு இப்போ அந்த சீனை கட் பண்ணி இங்கே நம்ம படத்துடைய ஹீரோயின் கெளியை காட்டுறாங்க கிளி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளாட்ற வாக்கிட்ட ஓகே கையில் வச்சுருக்காங்க என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய சின்ன தம்பி இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டிசம் இருக்குது கொஞ்சம் மனநல வளர்ச்சி கொஞ்சம் கம்மி ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு பேசியே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க எங்கள் பாரு ஃபிஷ் பாரு ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது இந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடக்கிறதே வந்து ஏதோ கையெல்லாம் காமிச்சு தான் நடக்க வைக்கிறாங்க பயங்கரமாக அடம்பிடிப்பான் வேறு போல் இருக்குது எங்கே கூட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்க்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் டேக் கேர் பண்ணிப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஹோம்க்கு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா போர்ட்ஃபோலியோவாகவும் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படியே அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா இறந்து போயிருக்காங்க ரீசெண்ட் டைமில் அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் உங்கள் ஸ்டெப் ஃபாதர் கூட தான் இருந்திருக்கீங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ்க்காக போகணும் வேலைக்கு போகணுன்றதுக்காக இங்கே சேர்க்கலான்னு வந்திருக்கீங்க இல்லையா இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆமாம் மேம் எனக்கு ரெண்டு தடவை ஸ்காலர்ஷிப் மிஸ் ஆகிடுச்சு மேம் ஏன்னால் என்னால் போக முடியல இவனை விட்டு என்னால் போக முடியாது யாரையும் நம்பியும் அவனை விடவும் முடியாது இவனை நான் ஒரு பாரமா பார்க்கல ஆனா இவன் மேலே இருக்க பாசத்தினால இவனை விட்டு என்னால போக முடியல அட் த சேம் டைம் என்னால படிக்க முடியல வேலைக்கு போக முடியல நிறைய விஷயங்களை என் வாழ்க்கையில இழந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷனா இவங்க பேசிட்டு இருக்காங்க இவனை பத்தியே சொல்றாங்க இவன் ரொம்ப நல்ல பையன் தான் மேம் சொன்னா கேட்டுப்பான் என்ன ஒண்ணு இவனுக்கு ரெட் கலர்னா பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க திடீர்னு அந்த பையன் ஒரு மாதிரி பண்றான் பாருங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி இங்கிருந்து போனோம் இங்கிருந்து போனோம் சொல்லிட்டு கத்தும் போது அங்க இருக்க லேடி ரொம்ப அசால்ட்டா வந்து ஹேண்டில் பண்றாங்க ஒன்னேலப்பா உன்னை நான் இங்க நல்லா பார்த்துப்போம் உன்னை சூப்பராக பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோன்னா அவன் கொஞ்சம் அமைதியாக அமைதியாகிறான் இதை பார்த்தோன்னு கேலிக்குறை சந்தோஷம் ஏன்னா அவங்க தம்பி எங்கேயாவது விட்டுட்டா ஏதாவது அடிச்சுடுவாங்களோ இல்லைனா வந்து அவன் பாதிக்கப்படுவானோன்னு நினச்சிட்டு இருந்த இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த லேடி அப்படியே ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கும் போது இப்போ இன்னொரு ஒரு லேடி வந்து அவங்க காதில் ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க உடனே இவங்க பேச்சே வேறு மாதிரி மாறிடுது இல்லைம்மா இதெல்லாம் நடக்குமா என்னான்னு தெரியல ஏன்னா உன்னோடைய அக்கௌண்ட்டில் சுத்தமாக காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்க ஒன்று ஷாக் ஆகிடுறாங்க என்னது என் அக்கௌண்ட்டில் காசு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணி பேசுகிறாங்க பேங்க்குக்கு எங்கே என் அக்கௌண்ட்டில் இருந்த காசுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஓ கேள்வி நீங்களா இப்போ தான் உங்கள் ஸ்டெப் ஃபாதர் வந்து ஃபார்மாலிட்டியெலாம் முடிச்சுட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார் எல்லா காசும் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு இவங்களுக்கு பயங்கரமாக கடுப்பாவது காசு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த பாசமாக பேசுனது கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்ன இந்த லேடி இது எல்லாமே வந்து காசு இருந்தால் மட்டும்தான் இங்கே அப்படியே கட் பண்ணி யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீனில் புலி வாங்கினார் தெரியுமா அவர் தான் காட்டுறாங்க வேறு யாருமே கிடையாது இவர் தான் நம்ம ஸ்டெப் ஃபாதர் அவர் வந்து வீட்டில் வந்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்தார் ஒரு நாலஞ்சு ஆட்களை வச்சுட்டு என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா சீக்கிரம் இறக்கங்கடா ஒரு மிகப்பெரிய புயல் வரப்போதான் சூறாவளி வரப்போதான் கடந்த முப்பது வருஷத்தில் இல்லாத அளவுக்கு வரப்போதான் முப்பது மடங்கு அதிகமாக வரப்போதான் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காரு அப்படி புளியை இறக்குறச்ச பார்த்திங்கன்னா ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா அந்த புளியில் அந்த கூண்டில் அப்படி கையை வைக்கிறோம் கொஞ்சம் நாட்லேயே பயங்கரமாக அலர ஆரம்பிக்கிற ஒரு ஓடி வந்து பார்த்தா ஒரு விரல் அப்படி பாதி கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்குது டி முதல்ல ஒன்று ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கடா இந்த பேர் எவ்வளோ காசு வேணாலும் வாங்கிக்கோ அங்கே போய்ட்டு மிஷினில் கை விட்டுன்னு சொல்லணும் புலின்லாம் சொல்லக்கூடாது புலிதா அப்புறம் நம்ம ஜூவியை க்ளோஸ் பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ அந்த இடத்துல நிறைய வந்து புளியை தவிர்த்து வேறு நிறைய விலங்குகள் இருக்கிறதையும் நமக்கு வந்து காட்டுறாங்க உண்மையிலேயே அவர் வந்து ஒரு ஜூ ஒன்று நடத்த போகிறாரு போல இன்னொருத்தனை கூப்பிட்டு இவங்க நியூஸில் சொல்கிறத பார்த்தா வீடே பிடுங்கிட்டு போயிடும் பொழுது இது அதனால் கம்ப்ளீட்டாக போர்டு வச்சு அடிங்க நல்லா ட்ரில் பண்ணுங்கள் ஸ்க்ரூ போட்டு ஸோ போர்ட் போட்டு இந்த விண்டோஸு டோரு இது எல்லாத்தையும் அடிங்க மெயின் டோரை தவிர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த வேலை இருக்குது வீட்டில் ஸோ இந்த மூமெண்ட்டில் நம்ம ஹீரோயின் உள்ளே வராங்க செம்ம கோவத்தில் வந்துட்டுருக்காங்க ஏன்னா இவங்களுடைய மணியை வந்து கம்ப்ளீட்டாக அவர் எடுத்துட்டுருக்காரு ஸோ இந்த பையனை பார்த்துக்க விட்டால் ஆல்ரெடி இவங்கள வந்து படிப்புக்கு காசுலாம் கேட்கல ஸ்காலர்ஷிப் கடிச்சிருக்கு ஸோ இருந்தாலும் இவங்க போய் ஆகணும் படிக்கிறதுக்கு அதனால பையனை ஒரு கேர்ல டே கேரில் விடலான்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக அவனை தேடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை தான் காட்டுறாங்க அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நடந்து அந்த புலி இருக்கிற கூண்டு கிட்ட தான் போகிறான் கிட்ட போய் அதை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ண போகும்போது அந்த இடத்துக்கு அந்த ஜானி வரான் அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கேங்க இங்கெல்லாம் வரக்கூடாது சரியா அப்புறம் உன்னை தின்றோம் இங்கே ஒரு புலி இருக்குது புலி இருக்குது அப்படின்ற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணி காட்டுறான் முதல்ல எங்கேருந்து போ அப்படின்னு பிடிச்சி தள்ளி விடுறான் இதுலேருந்தே தெரிஞ்சு இவங்கிட்ட பையனை விட்டு போனால் எப்படி வந்து இவன் பார்த்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஹீரோயின் வராங்க எவ்வளோ தைரியம் வந்துன்னா என்கிட்ட கேட்காம என் பணத்தெலாம் எடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பாப்பா அது உன் பணம் இல்லை டெக்னிக்கலி உங்கள் அம்மாவுடைய பணம் நான் உங்கள் ஹஸ்பண்ட் நான் நினச்சேன் நான் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எதுக்கு எடுத்தீங்க அது என் படிப்பு இந்த பையனுடைய டே கேருக்கு இதுக்கெல்லாம் இருக்குன்னு போது எதுக்கு டே கேரா உனக்கு வேணால் அவனை அப்படியே விட்டு போ நான் தாங்கிற பார்த்துக்கிறேன்ல உனக்கு என்ன கவலை போ உன் படிப்பை போய் பார் அதை விட்டுட்டு நச்சு நச்சு நேப்பார் எல்லா பணத்தையும் எடுத்துட்டேன் இங்கே ஒரு ஜூ செட்டப் பண்ணிட்டு இருக்கேன் அதுதான் என்னோட பிஸ்னஸ் சரியா இதுலலாம் தலை விடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கும் போது இப்போ ஹீரோனால என்ன பண்ண முடியும் இப்போ கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க ப்ளீஸ் கொஞ்சம் பணம் மாச்சி கொடுங்க உங்களை நம்பிலாம் விட்டு போக முடியாது அவனும் போது உன் தலையை தப்ப வேற யாரையும் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி திமுறா பேசிடுறான் இப்போ நம்மளோட ஹீரோனோட நிலைமை என்னன்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது ஆல்ரெடி டிப்ரெஷனில் அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது இவன் வேற பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்றான் ஸோ இவருக்கு வந்து ப்ராப்பரான ஃபுட்டு வேற கரெக்ட் டைமுக்கு அவன் கேட்கும்போது பண்ணி கொடுக்கணும் வேற ஸோ அதை அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அவன் கிளாஸ்ல பால் கொஞ்சோண்டு அதிகமாக ஊற்றிடுறாங்க அதுக்கு போய் தட்டுறான் அவன் எல்லாத்தையும் தலையிலேயே அடிச்சுக்கிறான் இரா இரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன தான் இவங்க டிப்ரெஷனில் இருந்தாலும் தன்னுடைய தம்பியை வந்து அவங்க விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை ப்ராப்பராக பொறுமையாக பார்த்துக்கிறாங்க அவனுக்கு டிவி போட்டு விடுறது ஸோ பழைய வீடியோ திருப்பி திருப்பி அவன் பார்த்துட்டு இருக்கான் அதை இவங்களும் பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ உங்களுக்கு கால் வருது எங்கே இருந்துன்னா காலேஜ்லேருந்து ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் காத்திருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது கண்ணா பின்னான்னு திட்டுறாரு ஒரு ப்ரொஃபஸர் இது வரைக்கும் ஒரு பெரிய காலேஜில் ரெண்டு தடவை ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து இவங்க போய் சைன் பண்ணது கூட இவங்க போல அந்த மாதிரி உங்கள் சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்காங்க இவங்க கெஞ்சுறாங்க அதுக்கு அவர் சொல்லிடுறாரு பாருமா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு தடவை நான் ட்ரை பண்ணிட்டேன் உனக்கு என்ன சொல்லுமா இந்த மாதிரி காசு இல்லாத நிறைய பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க அவங்களுக்கு போது சார் எங்கிட்டையும் காசு தான் சார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு இது உனக்கு கடைசி வாய்ப்பு நீ வரலை அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லாமல் எந்த ஸ்காலர்ஷிப்பும் இதுக்கப்புறம் கிடைக்காது நீ ஒன்றும் அந்த பையனுடைய அம்மா கிடையாது உன் ஸ்டெப் ஃபாதர் கிட்ட விட்டுட்டு உன் லைஃப்பை பார்க்குற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு ஃபோனை இப்போ தெரியுதா நம்ம ஹீரோயின் வந்து இன்னுமே எவ்வளோ பிரஷர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் உங்கள் தம்பி வேற வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போய் தடுத்து நிறுத்துறாங்க அப்பையும் அந்த அடம் பிடிக்கிறான் வேக வேகமாக கையை பிடிச்சிட்டு என்ன தொடாதே என்ன தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடாரத்தில் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான் அங்கே உள்ள பார்த்திங்கன்னா ஒரு பர்ஸ் இருக்குது அதை எடுத்து பார்க்குறாங்க அதில் ஒரு டேப்லெட்ஸ்லாம் இருக்குது ஆக்சுவலி என்னென்னா அவங்க அம்மா ஞாபகத்தமாக அந்த டேப்லெட் எடுத்து வச்சிருக்கான் அவங்க அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க இவ்வளோ டேப்லெட்ஸும் நிறைய அவங்க போட்டுக்கிட்டு இறந்து போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த கவரெல்லாம் வச்சுக்கிட்டு இவன் உட்காந்துட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு இவங்க அழுவுறாங்க வாழவும் முடியல சாகவும் முடியலன்ற ஒரு பயமாக டிப்ரெஷனில் அப்படியே அவங்க ரூமுக்கு போயிட்டு கத்துறாங்க கத்துறாங்க கதறாங்க சரி ஓகே நம்ம வேலை பார்ப்போம் யூஸ்வலாக வேறு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் கல்ட்டி வந்து அந்த லாண்ட்ரி மாதிரி ஒரு ஹோல் இருக்கும்ல அதில் போடுவாங்க இல்லையா ஸோ அதில் போடுறாங்க அப்படி அப்படி போடும்போது தான் நமக்கு தெரிய வருது அவங்க ஃபோன் இருக்கிறதே தெரியாமல் அவங்க ட்ரெஸ்ஸை தூக்கி லாண்ட்ரி பாக்ஸ்க்குள்ளே போட்டாங்க அது நேராக பேஸ்மெண்ட்டில் போய் தான் விழும் அப்படியே வந்து நைட் ட்ரெஸ்லாம் போட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வெளியிலேருந்து சவுண்ட் வருது காற்று அடிக்கிற சவுண்ட் ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணிட்டு காற்று அப்படியே பார்த்துட்ருக்கான் மடா உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ இவங்க தூங்குறதுக்காக போகிறாங்க ஸோ இந்த மாதிரி கட்டாக இந்த சீனு கொஞ்சம் இந்த நேரத்துலேயே ஒரு மிட் நைட் போல யாரோ ஒருத்தங்க அந்த புலி இருக்க இருக்கு தெரியுமா அதோ சங்குல கட்டி தர தரனு இழுத்துட்டு வந்து இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் வந்து கார்ட்போர்டெலாம் அடிச்சுட்டாங்க புயல் வர போகுதுன்னு சொல்லிட்டு மெயின் டோர் மட்டும் தானே ஓப்பனில் இருக்குது அந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் இந்த புலி கூண்டை ஓப்பன் பண்ணி விடுற மாதிரியான ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க அப்படியே காட்டுப்போம்னா எங்கே நம்ம ஹீரோயின் நைட்டு டிப்ரெஷன் தாங்க முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியல என்னென்னவோ யோசிச்சுட்டு கடைசியில் என்ன டிசைட் பண்ணுறாங்க தெரியுமா நேராக வராங்க அவங்க தம்பி தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன நினச்சாங்கன்னு தெரில ஒரு தலகானி எடுத்து அமுக்கி அந்த சின்ன பையனை சாகடிக்கலான்னு பார்க்குறாங்க நமக்கு என்னடா ஃபஸ்ட்டு சீனில் இந்த மாதிரி காமிச்சிட்டு இப்படி காட்டுறீங்களேன்ற மாதிரி இருக்கும் போது அப்படியே துடிச்சு பிடிச்சி ஏந்துக்கிறாங்க கனவு ஸோ அவங்க கனவே அப்படியே வந்திருக்கு பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு அவங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க ஸோ இப்போ அப்படியே எழுந்து வந்து பார்க்குறாங்க நல்லா தம்பி நல்லாவே தூங்கிட்டு இருக்கான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனால் அங்கே ஒரு பெரிய ஃப்ரீஜர் ஸோ நம்ம பணம்லாம் இப்படி மாறி போய் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்படியே தண்ணி போட்டில் எடுத்துகிட்டு வராங்க மேலே மேலே வந்ததுக்கு அப்புறமா யாரோ கீழே கடை மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருது ஏன்னா மார்கொண்டு வந்து பார்க்குறாங்க சுற்றி முற்றி யாருமே இல்லை சரி நம்ம படிக்கட்டில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறும்போது பின்னாடி சறுக்குன்னு ஒரு புளி அந்த பக்கமாக போகுமா ஒரு நிமிஷம் அதை பார்த்து மிரடுறாங்க பாருங்கள் நம்ம ஹீரோயின்னு அவங்களுக்கு கடவா நிஜமானே தெரியல அப்படியே மிரண்டு போய் அப்படியே பொறுமையாக வந்துடுறாங்க சத்தமே போடாமல் இப்போ வீட்டுக்குள்ளே புளி

காமன்ல வந்து எல்லா இடத்துலையும் வந்து கனெக்டிவிட்டி எல்லாமே கட் ஆகி போயிருக்குது இதுல இது வேற அவ்வளவுதான் என்ன பண்ண கத்த கூட முடியல வாயில கைய வச்சுட்டு கத்துறாங்க சரி ஓகே இப்போ நம்ம முதல்ல தேடி கண்டுபிடிக்க வேண்டியது செல்போன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க அப்படி தான் பார்த்தா சார்ஜர் போட்ட இடத்துல காணும் அந்த செல்ஃபோனை அப்போ தான் எட்டி பார்க்குறாங்க அந்த லாண்ட்ரி போட்ட இடத்துல இருக்க செல்ஃபோனை பார்த்துடுறாங்க ஸோ பொறுமையாக கீழே வராங்க பயந்து பயந்து வந்துட்டுருக்காங்க வந்து ஒரு வழியாக வந்து ஃபோன் எடுத்துடுறாங்க ஃபோன் எடுத்துகிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணா ஸோ இது ஒரு எமர்ஜென்சி பீரியடுன்றதுனால அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு வந்து லைன்ஸ் எல்லாம் பிஸியாக இருக்க போது உங்களுக்காக கால் வரும் அவங்களாம் கால் கால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் வந்துடுது அவ்வளோதான் என்ன பண்ணுன்னு தெரியல சரி அந்த ஸ்டெப் ஃபாதர்க்காச்சும் கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணால் அவன் ஏதோ ஒரு பார்ல உட்காந்துக்கிட்டு நல்லா குடிச்சிட்ருக்கான் தம்பியை காணும் அதுக்கப்புறமா வந்து இப்போ உள்ளே வர ஒரு புலி இருக்குது முதல்ல நம்ம வெளியில் போனால் மட்டும்தான் இந்த புளிக்கிட்டேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி வந்து மெயின் டோர் ஓப்பன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள் ஓப்பன் பண்ணால் மெயின் டோருமே பலக போட்டு அடைச்சி வச்சுருக்குது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல செத்தோண்டா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா தூரத்தில் புலி வர மாதிரி இருக்குது அதனால் வேக வேகமாக எங்கே ஓடி வந்துடுறாங்கன்னா அந்த லாண்ட்லாம் போட்ட பேஸ்மெண்ட் இருக்குது தெரியுமா அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் வழியாக ஒரு டோர் இருக்குது இந்த கொல்லப்புறத்துக்கு போகிற வழி ஸோ அதை ஓப்பன் பார்த்தா அந்த பழகை எப்படியாவது உடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பேஸ்மெண்ட் டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனா புலி வந்து கண்டுபிடிச்சிச்சு இவங்க உள்ள இருக்காங்க சொல்லிட்டு பல நாளா பசியில இருக்க புலி அந்த டோரையே முட்டி முட்டி கை நகங்களை வச்சு போராண்டி உடைச்சிட்டு இருக்குது அந்த டோரை ஒரு பக்கம் இவங்க வந்து கொல்லப்பரமா இருக்கிற அந்த டோர் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க கடைசியில மேல ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் ஓப்பன் ஆகுது ஓகேடா தப்பு இல்லைடா அப்படின்னு நினைக்கும் இந்த டோரை உடைச்சுட்டு புலி உள்ள வரமா இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த ஃபேக்ஷன் ஆஃப் இந்த செகண்ட்ஸ்ல யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அந்த லாண்ட்ரி போடுற டியூப் அப்போ வந்து பார்க்குறாங்க மேலே டாப் ஃப்ளோர்லேருந்து இவங்க துணி போட்டாங்கன்னா கீழே வந்து விழும் அது ஒரு டியூப் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வேக வேகமாக ஓடி போய்ட்டு அந்த டியூப்குள்ளே ஏறுறாங்க பாருங்கள் அப்படி ஏறும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் கீழே வெண்டுடுது அவ்வளோதான் ஸோ இவங்க டியூப்பில் ஏறி அப்படியே சத்தம் போடாமல் நிற்க அடியில் அப்படியே புலி போடுறதை காட்டுறாங்க புலி உள்ளே வந்துடுச்சு அது ஒரு தம்ம துண்டு டியூப் மாதிரி அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து நாலாம் மடிஞ்சு உட்காந்துட்டுருக்காங்க வேர்க்க ஆரம்பிக்குது ஸோ அந்த வேர்வனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வழுக்குது இருந்தாலும் சத்தமே போனாமல் அமைதியாக இருக்காங்க புளிக்கு கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பரபரப்பாக படம் போயிட்டே இருக்கும்போது இந்த நேரம் பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸுக்கு கால் பண்ணாங்க தெரியுமா அவங்க கால் பேக் பண்ணுறாங்க எதுக்கு கால் வந்ததுன்னு சொல்லிட்டு எந்த நேரத்தில் கால் வருது பாருங்கள் ஸோ இப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அந்த ஃபோனையே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த புளி அந்த இடத்துக்கு வருது வந்துட்டு காலால் ஒரே ஒரு அடி அவ்வளோதான் அந்த ஃபோன் சுக்கல் சுக்கலாகிடுச்சு இப்போ அவ்வளோதான் இவங்க அழாத குறை அப்படியே பயந்துட்டு போய் உட்காந்துட்டே இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட வேர்வை காட்டுறாங்க அந்த டியூப்பில் அப்படியே வழுஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டை அப்படியே தரையில் கீழே விழுது புளி பொழுச்சு அமைதியாக எங்கிருந்து தப்பிச்சிடலான்னு நினச்சி இந்த ஹீரோனுக்கு ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரி மறுபடியும் புளி வருது அது அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இப்போ பார்க்கவும் பாருங்க அந்த ஓட்டோக்குள்ளே அவ்வளோதான் அப்படியே எகிரி அதோட தலை மட்டும்தான் தான் உள்ள வருது இருந்தாலும் கையை விட்டு காலை விட்டு அப்படியே நம்ம ஹீரோனை பிடிச்சி தரத்தருன்னு உள்ளே இழுக்க பார்க்குது நம்ம ஹீரோனா வழுக்கி வழுக்கி கீழே வராங்க இருந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா மேலே ஏறி வந்துடுறாங்க அப்படியே மேலே ஏறி அந்த லாண்ட்ரி போடக்கூடிய ஒரு இடம் இருக்கும் இல்லையா அது வழியாக அப்படியே வெளியில் வந்து குதிக்கிறாங்க அப்படியே உயிர் ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துதுரா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டே திரும்பினா இன்னொரு தூக்கி வாரி போடுது என்னன்னு அவங்க தம்பி அங்கேருந்து தப்பிச்சு அவன் புளியை பார்த்துருப்பான் பார்த்திருப்பான் அவன் பயந்து போய் இங்கே ஒரு பாத்ரூமில் அவனை பார்த்து எங்களா அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு பேசி புரிய வைக்கிறது அவன் சரி ஓகே அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட வந்து வா அப்படின்லாம் ஃபோர்ஸ் பண்ணாலும் வர மாட்டான் ஏதாவது ஒன்று நார்மலாக சொன்னால் அவன் வந்துடுவான் ஸோ அப்படியே பின்னாடி வரான் இவங்க அப்படியே பொறுமையாக எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூம்லேயே வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது எப்படியாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் லாக்இன் பண்ணுறாங்க பார்த்தா ஒய்ஃபை இல்லை ஸோ ஒய்ஃபை கம்ப்ளீட்டாக கட்டாயிருக்கிறது அதுக்கு காரணம் வெளியில் அடிச்சுட்டு இருக்க அந்த ஸ்ட்ராங்னால தான் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரியலேன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது டம்மால்னு ஒரு சவுண்டு இப்போ பொறுமையாக ரெண்டு பேரும் ட்ரீம் பார்க்குறாங்க என்னென்னு பார்த்தா மோபம் பிடிச்சிக்கிட்டு வந்துருச்சு இவங்க இருக்க ரூமை அடித்து உடையது அது அவ்வளோ அக்ரஸிவாக இருக்குது உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல டக்கு நம்ம ஈரோடு என்ன பண்ணுறாங்கன்னா அது வேற வேறு வேர்வை ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அங்கே சென்டெல்லாம் இருக்குது பாடி ஸ்ப்ரே அதெல்லாம் இருக்குது அதில் சென்ட் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா கட்டில் கடியில் ஒழிஞ்சிக்கிட்டு ஒழியதுக்கு முன்னாடி அந்த இடத்துல சென்டெல்லாம் தூவி விட்டுறாங்க அப்படி ஒளியும் போது டம்மால் டோர் உடச்சிக்கிட்டு கீழே விழுது இப்போ அந்த புளி அப்படியே வருது ஸோ இவங்க கட்டில் கடியில் இருக்காங்க அது அப்படியே தேடுது ப்ராப்பரான ஸ்மெல் அதுக்கு கிடைக்கல ஸோ பெட்டுக்கு மேலேயே ஏறிடுது பெட்டுக்கு மேலே ஏறி என்னவோ இருக்குது இவங்க அப்படியே சுற்றி குற்றி பார்க்குறாங்க எங்கே இருக்குது எங்கே இருக்குது அந்த புலி எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிடு அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா அப்படியே குனிஞ்சு பார்க்குமா கண்டுபிடிச்சிடுது டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஏந்துக்கிறதுக்கு கட்டில் தூக்குறாங்க பாருங்கள் ஸோ அந்த புலிக்கும் இவங்களுக்கும் நடையில் பெட்டு அந்த பெட்டோடு சேர்த்து கடிச்சுக்கிட்டே அவங்கள பிடிக்க வர நேராக போயிட்டு இவங்க கரெக்டாக டோர் பக்கத்தில் இன்னொரு ஒரு டோர் இருக்குது அந்த பக்கத்தில் மாட்டிக்கிறாங்க ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டுக்கு அந்த பக்கம் தான் புளி இருக்குது இவங்க முதல்ல தப்பிச்சு வந்து தம்பியும் தர தரணும்னு ஏற்றுக்கிட்டு நேராக கீழே வந்துடுறாங்க கிச்சனுக்கு ஸோ அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவன் பா என்ன ஜாலியாக இருக்கான் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல இங்கே வேற இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சடனாக இப்போ யோசிக்கிறாங்க எப்படி அந்த புளி வந்துடும் இங்கே என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் கறி எடுக்கிறாங்க கறி எடுத்து இந்த தூக்க மாத்திரை இருக்கும் தெரியுமா அதெல்லாம் வந்து அப்படி வச்சு உருண்டை பிடிக்கிறாங்க இதை தான் போட்டு இதை எப்படியாவது வந்து மயக்கடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டை பிடிச்சிருந்தா இவன் கத்த ஆரம்பிச்சிடறான் பசிக்குது பசிக்குது எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடறான் பயங்கரமா ஸோ அது வேற சவுண்டு கேட்டு வந்துரு போதுன்னு வேற டென்ஷன் ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அங்கே ரெண்டு மூணு ஸ்னீக்கர் சாக்லேட் இருக்குது அதை கட் பண்ணி என்னடா விட சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கான் நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த உருண்டை பிடிச்சாங்கல்ல மயக்க உருண்டை அதை தூக்கிட்டு போயிட்டு அந்த ஹால் ஃபுல்லாக அப்படியே தூக்கி அடிக்கிறாங்க தூக்கி அடிச்சுட்டு வந்து பார்த்தா மறுபடியும் பைத்திய மாதிரி கத்திட்டு இருக்கான் அவங்களுக்கு அந்த ஃபுட்டு பிடிக்கல போல இருக்கு ஐயோ இவனே நம்மளை புலி வாயில் அமிச்சு வச்சிருவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தர தரணுன்னு வராங்க என்ன தொடாத என்ன தொடாதன்றாங்க அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க பொறுமையாக என்ன பண்ணுறாங்கன்னா நான் உன்ன தொடலை உன் ஷர்ட்டை தான் இருக்கேன் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு தரத்தரன்னு ஈட்டுகிட்டு வராங்க வேறு வழியே இல்லை முதல்ல இவனை சேவ் பண்ணோம் ஏன்னா வந்து வெளியில் போவே முடியாது வீட்டுக்கு வெளியில் போக முடியாது எல்லோருமே அடைச்சிருக்குது ஸோ இவனை முதல்ல வந்து சேவ் பண்ணால் தான் இவங்களால் போராட முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அட்டிக்கு பார்க்குறாங்க பரன் மாதிரி இருக்கும்ல இவனை எப்படியாவது மேலே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டிக்கு ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேலே ஏறி தட்டுறாங்க பார்த்தா இங்கே தான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது என்னென்னா அந்த அட்டிக்கும் வந்து ஸ்க்ரூ போட்டிருக்கு ஸோ வெளியில் வந்து ஜன்னல்கள்லாம் ஸ்க்ரூ போட்டால் பரவாயில்ல அட்டிக்கு ஏன் ஸ்க்ரூ போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஷாக் ஆகிறாங்க போகிறாங்க இங்கே கீழே இறங்கி வந்து பார்த்தா இவன் பாட்டுனு ஓலாத்திட்டு இருக்கான் அப்படியே வாடா நம்ம முதல்ல இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா புலி அங்கேயே வந்துடுது ஸோ நேராக எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்குது அந்த ரூமுக்கு கூப்பிட்டு வந்து லாக் பண்ணிட்டு அந்த டேபிள் கேபிள்லாம் எடுத்து வச்சுடுறாங்க நம்ம முதல்ல இங்கேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வந்து அங்கே அவங்க அம்மாவோட ட்ரெஸ் இருக்கும் போல இருக்குது அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கான் இதாக பிடிச்சிக்கோ அம்மா எங்கே தான் இருக்காங்க நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய விண்டோ இருக்குது அதுலேயும் வந்து போர்டு அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த போர்டு அடிக்க ட்ரை பண்ணுறாங்க உடைக்க ட்ரை பண்ணுறாங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளிட்டு இருக்காங்க அந்த சைட்லேருந்து தனி தனியாக வந்துட்டு இருக்குது இவங்களால ஒன்றுமே முடியல ஒரு சவுண்ட் வருது என்னன்னு திரும்பி பார்த்தா அவங்க லாக் பண்ண டோரை அந்த புலி உடைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்குது என்ன தெரியல வேறு கூப்பிட்டா வரமாட்டான் மாட்டான் டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா துணியை வாங்கி ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குது அதில் தூக்கி எடுக்கிறாங்க உடனே அந்த கபோர்டுக்குள்ள போயிடறான் உடனே இவங்க பின்னாடி போய்கிறாங்க கையில ஒரே ஒரு சின்ன ராட் மாதிரி வச்சிருக்காங்க அவ்வளோதான் அப்படியே பயந்துக்கிட்டு மூச்சு விடாமல் ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த புலி உள்ள வருமா உள்ள வந்து அப்படியே சுத்திட்டே இருக்குது அப்படியே போயிடும் எங்க பார்க்கும் அங்கே பார்க்கும் அப்படியே போய்டும் சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு இவங்க உட்காந்துட்டு இருக்கும் போது அப்படி வந்து பார்க்கும் பாருங்க அந்த ஓட்டை வழியாக அதோடைய கண்ணு வச்சுக்கிட்டு மகனம் மாட்டினீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரும்பல் உருவவும் பாருங்கள் அப்போ ஹீரோயின் என்ன பண்ண முடியும் எங்கேயுமே போக முடியாது அவங்க மாட்டிகிட்டு இருக்கிறது ஒரு கபோர்டில் கையில் இருக்கிறது ஒரே ஒரு ராடு இப்போ யோசிக்கிறாங்க பாருங்கள் நம்ம ஹீரோயின்னு நம்ம ஊரில் நம்ம செவ்வரெலாம் அப்படி கட்டுவோம் செங்கல்ல கட்டுவோம் ஆனால் அங்கே அப்படி கிடையாது அவங்க கார்ட்போர்டில் தான் கட்டி வச்சுருப்பாங்க ஸோ அந்த தாட் அவங்களுக்கு வருது நம்ம ஊரில் இருந்தால் எல்லாத்துக்கு சலா மருகையாக இருப்பாங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ராட் எடுத்து ஒரு குத்து குத்துறாங்க பாருங்கள் இந்த பக்கம் அந்த செவத்தில் ஒரு ஓட்டை மாதிரி விழுது கார்ட்போர்ட் தானே ஸோ அந்த ஓட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறாங்க இந்த பக்கம் இது கையை விட்டுடுறது உள்ளே ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பையனை தம்பியை வெளியில் தூக்கி போட்டு இவங்க வருவாங்க பாருங்கள் அப்போ அது கையை மட்டும் வெளியில் விடும் பாருங்கள் கையை வெளியில் விட்டுது இல்லாமல் இப்போ தலையை விட்டு அந்த தம்பியை பயம் பாருங்கள் அவன் கெத்தானின்னு பார்த்துட்ருக்கான் கொஞ்சம் கூட பயமே இல்லை அவனுக்கு அவனுக்கு அது என்ன பண்ணணுன்னு கூட தெரியாது அப்படியே அதோடய முகமும் அந்த பையனோட முகமும் காட்ட போது அந்த ராடு எடுத்து தலையிலே தொங்கணும் ஒன்னு வைக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அவ்வளவுதான் வலி தாங்க முடியாம அது இன்னும் வெறி பிடிச்சிடுது ஸோ இவங்க கொஞ்சம் டேப்லெட்லாம் கொடுத்தாங்க தெரியுமா அந்த டேப்லெட்லாம் வந்து போட்டதுனால மயக்க வராமல் இன்னும் வெறி பிடிச்சி போயிடுச்சு இந்த புலி ஸோ ஒரு வழியாக புலிகிட்ட மாட்டி நூலரையில் தப்பிக்கிறாங்க இந்த சீன்லருந்து அவ்வளோதான் அங்கேருந்து மட்டும் தப்பிச்சுட்டா போதுமா முதல்ல வீட்டை விட்டு வெளில தப்பிக்கணும்ல நேரம் ஒரு ஹால் மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கு வராங்க அந்த இடத்துக்கு வந்து எப்படா தப்பிக்குதுன்னு தெரியல அங்கே இருக்க டோரை மூடிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற விண்டோ எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க எங்கே ஓப்பன் பண்ணாலும் எல்லா டோருக்கும் பின்னாடி அந்த பலகை போட்டு அடிக்கப்பட்டிருக்குது ஸோ கையில் கடைக்கிறதுலாம் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க கதறி கதறி எழுதிட்டுருக்காங்க உயிர் பழுத்தல அப்போ என்ன தான் விழுந்து விழுந்து அடித்தாலும் ஒரு சின்ன ஓட்டை மட்டும் தான் வெளுத்து அப்படியே கொஞ்சம் வெளிச்சம் வருது அப்படியே திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா ஷெல்ஃபில் சில புல்லட்ஸ் இருக்கிறதா பார்க்குறாங்க ஓகே புல்லட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கண் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க சுற்றி கிட்டி அங்கே இருக்கிற கபோர்டு கிபோர்டெல்லாம் களைச்சி போடுறாங்க களைச்சி போட்டு அந்த கண்ணை தேடினாலும் கிடைக்கவே இல்லை இப்போ அப்படியே அமைதியாக உட்காந்துறாங்க காலில் வேறு அடிபட்டுருக்குது அப்படியே அழுகுறாங்க கதறி கதறி கடவுள்கிட்ட வேண்டுறாங்க தயவுசெய்து என்னையும் தப்பியே காப்பாற்றுங்க ஒரு சின்ன வழி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கும் தான் அப்பதான் கீழே பாக்குறாங்க பார்த்தா ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரு ரெண்டு லட்சம் டாலருக்கு வந்து இந்த ஸ்டெப் ஃபாதர் வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்காரு தான் நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது ஸோ வெளியில வந்து கார்ட்போர்டு அடிக்கப்பட்டது அந்த அட்டிக்குக்கு போக முடியாமல் கார்ட்போர்டு அடிக்கப்பட்டது புலி வாங்கினது எல்லாமே வந்து ஒரு ஆக்சிடென்டலாக இவங்க ரெண்டு பேரையும் சாகடிக்கணுன்றதுக்காக ஸோ இப்படி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ரிவல் ஆகும் போது அந்த ஸ்டெப் ஃபாதர் மேலே வருதே கோவம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆனாலும் நான் இங்கேருந்து தப்பி பண்ணா தப்பிச்சு அடிச்சு உன்னை சாகடி பண்ணா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அந்த கண்ணை வெறித்தனமாக தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடும் போது அந்த கண்ணு கிடச்சிடுது அவ்வளோதான் புல்லட் செத்து லோட் பண்ணுறாங்க இதே நேரம் இங்கே இந்த ஜானியை காட்டுறாங்க அப்படியே பொறுமையாக வந்து இவன் டைம்லாம் கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க காலில் தான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் கடிச்சிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஷெரீஃப் வராரு ஷெரீஃப் வந்துட்டு என்னடா புளியெல்லாம் வாங்கியிருக்காமே புதுசாக அப்படின்னும் போது ஆமாம் சார் என் பொண்டாட்டியை என்னை விட்டு போயிட்டா என் ரெண்டு பசங்களை நான் தானே பார்த்துக்கணும் என் பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்றா ஸோ அவள் காலேஜுக்கு போயிட்டான்னா அந்த பையனை நான் தானே சார் பார்த்துக்கணும் என் பையன் சார் அவனுக்கு மூளை வளர்ச்சி வரலை சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எங்கள் அனுதாபத்தை இருக்கான் இங்கே இவன் கிளப்பில் உட்காந்துக்கிட்டு ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால சீனெல்லாம் வந்து செட் இருக்கான் இவன் இங்கே நம்ம ஹீரோயின் கன் எடுத்துட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அமைதியாக நீ இரு நான் சுட்டு தள்ளிட்டு வந்துடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக போய்ட்டு ஒரு செவருக்கு பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பக்கமாக இருந்து புலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி அந்த பக்கமாக அந்த புலி வருது ஆனால் இந்த பக்கம் இந்த பையன் இருக்காங்களா தம்பி அவன் பாட்டுக்கு டேஞ்சி நடக்க ஆரம்பிச்சுட்டான் இவங்க தூரத்துலேருந்து கை காட்டுறாங்க ப்ளீஸ் டா நடக்காதடா அங்கே இருடான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அவன் பாட்டு நடந்து போயிட்டே இருக்க புலி பொறுமையாக வந்து ஒரு இடத்துல நிற்கும் போது நம்ம ஹீரோயின் பின்னாடி நின்றுக்கிட்டு செத்தடாமவுன நீ என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து கிளிக் பண்ணுறாங்க பாருங்கள் கிளிக்கின் சவுண்ட் மட்டும்தான் வருது கண் வெடிக்கலை முதல் கிளிக்கில் அது திரும்பி ஒரு மொற முறைச்சு துரத்த ஆரம்பிக்குமே இவங்க கண்டமேனி சுட்டுன்னு ஓடுறாங்க ஸோ மூணு நாலு குண்டு இந்த இடத்துல காலி பண்ணுறாங்க அப்படியே ஓடி வராங்க எங்கே வந்து பார்த்தா நடு ஹாலில் டிவி பார்த்துன்னு உட்காந்துருக்கான் அந்த பையன் இவங்க போய்ட்டு இது கடியில் ஒழிஞ்சிக்கிறாங்க ஒரு டேபிள் கடையில் இந்த புளியை என்ன பண்ணுதுன்னா அந்த டேபிள் மேலே நிற்கும் பாருங்க நின்றுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அங்கேயே நின்றுட்டு இருக்குது உங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன் இப்படி பயந்து போய் நின்றுட்டு இருக்குதுன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் கண்ணாடி இன்னொரு ஒரு புளின்னு நினச்சிக்கிட்டு அதை பார்த்துட்டு இருக்க இவங்க பொறுமையாக டோரை லாக் பண்ணிட்டு டேய் வாடா போலாம் இங்கே இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு கையை தொடுவாங்க பாருங்கள் அவன் கையில் ரிமோட் வேற வச்சுட்டுருப்பான் என்ன தொடாதன்னு சொல்லிட்டு ஒரு உதறு உதறான் பாருங்கள் ஒரு ரேடி மூக்கில் ரத்தம் போல பல ஊத்துது ஒரு நிமிஷம் ஒரு இது வரும் தெரியுமா கோவம் வரும் தெரியுமா உன்னை இவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஆனால் கொஞ்சம் கூட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காம நீ இப்படி பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் அந்த மாதிரி ஒரு கோவத்தில் நம்ம ஹீரோ நிற்கிறாங்க அப்போ அந்த புளி துரத்த ஆரம்பிக்குமா நேராக கிச்சனுக்கு ஓடிடுறாங்க கிச்சனில் ஓடி போயிட்டு அதுக்கிட்டன்னு தப்பிக்க ட்ரை பண்ணால் அது விடுற மாதிரி இல்லை ஸ்டவ்வெல்லாம் பற்ற வைக்கிறாங்க ஆ ஒன்றுமே வேலைக்கு ஆகலை அவ்வளோதான் மறுபடியும் இங்கே ஒரு குண்டை வேஸ்ட் பண்ணுறாங்க அந்த புளி மேலேயே படில் ஓடுறாங்க ஒரு ரெஸ்ட்ரூம் மாதிரி இருக்குது அதில் போய்ட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க அதில் ஒழிஞ்சிக்கிட்டு அதை பார்த்து இது வெறி பூச்சிச்சு வேறு புளிக்கு வேறு அந்த டோரை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி வந்துட்டே இருக்க இவங்க உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு லாஸ்ட் மூமெண்ட்டு வேறு கையில் ஒரு அயன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த பாத்ரூமில் இருக்க விண்டோ ஒரு சின்ன விண்டோ அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கார்ட்போர்ட் தானே இருக்கும் அதை போட்டு சம்மடி அடிச்சிட்ருக்காங்க கண்ணாடிலாம் உடச்சி அதை அடித்து ஒரு வழியாக ஓப்பன் பண்ணுறாங்க வெளியிலேருந்து அப்படி தண்ணி வந்துருக்குது ஏன்னா வெளியில் ஒரு சூறாவளியே அடிச்சுட்டு இருக்குது இருந்தாலும் கரெக்டாக அந்த புளி உள்ளே வரத்துக்கும் நம்ம ஹீரோயின் கரெக்டாக அந்த விண்டோ வழியாக வெளியில் எகரி குத்திக்கிறதுக்கும் அந்த சீன் இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் அந்த புளியால் பிடிக்க முடியல இப்போ வெளியில் விழுந்த ஹீரோயினை காட்டுறாங்க அப்படியே எழுந்து பார்த்தா ஒரு பெரிய புயல் சூறாவளி என்ன வேணாலும் சொல்லலாம் சுழல் காற்று அடிச்சுட்டு இருக்குது மழை இருக்குது அப்படியே நொண்டி நொண்டி வந்துக்கிட்டு காரில் ஏறுறாங்க காரில் ஏறி உட்காந்துட்டு கதறிக்கிட்டே வந்து அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க காரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் ஒரு நிமிஷம் அது இருக்கும் தெரியுமா நம்ம என்ன தான் பண்ணாலும் இவங்க இப்படி தான் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சமயத்தில் நமக்கே வந்து தோணும் அந்த மாதிரி கனவுல வேற தம்பியை வந்து போட்டு தள்ளியிருக்காங்க ஸோ ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க இவங்க அவனால் ஆனால் அவனும் புரிஞ்சுக்க மாட்டான் இப்போ வேறு மூக்கில் வேற பொக்குன்னு வச்சுட்டான் இதெல்லாம் யோசிக்கிறாங்க பயங்கரமாக யோசிச்சுட்டு காரில் உட்காந்துட்டு ஒரு கற்று கத்திட்டு அப்படியே ஸ்டைலாக வெளில இறங்குறாங்க பாருங்கள் உறவுகள் என்றைக்கு நம்மளை விட்டுருக்கு என் தம்பி அவனை நான் தான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி மறுபடியும் எந்த வழியாக தப்பிச்சு வந்தாங்களோ அதே வழியாகவே உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு பொறுமையாக லூக்கஸ் லுக்கஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தம்பியை பார்த்தா அவங்க தம்பி எப்படியோ உன்னை புளிக்கிட்டு இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டு அவங்க அம்மா ட்ரெஸ்ஸோட ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சிட்ருக்கான் உன்னை அம்மா வேணால் கைவிட்டு போயிருக்கலாம்டா தோ ஸ்டெப் ஃபாதர்னு சொல்லிட்டு ஒருத்தன் அதுக்கு முன்னாடி நம்ம அப்பா யார் வேணாலும் உன்னை கைவிட்டிருக்கலாம் ஆனால் அவன் அக்கா என்றைக்குமே உன்னை கைவிட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வராங்க உள்ளே போய்ட்டு முதல்ல ட்ரெஸ் போடுறாங்க அப்புறம் துப்பாக்கெல்லாம் எடுத்து பின்னாடி வைக்கிறாங்க வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை ஸோ அதை பயமுத்தத்துக்கு நெருப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஒரு தீப்பந்தத்தை ரெடி பண்ணுறாங்க ஒரு கையில தம்பி இன்னொரு கையில தீப்பந்தோம் அப்படியே எடுத்துக்கிட்ட ஹாலில் தைரியமாக வந்து நிற்கிறாங்க பார்த்தா ஆப்போசிட்டில் அந்த புளி அப்படியே நின்று முறைச்சிட்டு இருக்குது இப்போ அப்படியே தம்பியை விட்டுட்டு கையில் கண் எடுக்கிறாங்களாம் அப்படியே கண்ணை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அந்த புளி பயப்படவே மாட்டேது அதுக்கு தான் வெறி பிடிச்சி போயிருக்கு ஸோ அப்படியே ஓடி வரலான்னு பார்க்குறது பாருங்க அப்போ லாஸ்ட்டு புல்லட்டை சுடுறாங்க அந்த புல்லட்டு பார்த்தீங்கன்னா தலையில் உரசிட்டு போயிடுது போல இருக்குது ஒரு கான்பிடென்ட் உடம்புக்காக அதான்ற மாதிரி தான் ஆயிடுது நம்ம ஹீரோனோட கதை ஆனால் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நிறைய டக்கு டக்குன்னு யோசிக்கிறாங்க ஸ்பான்டேனியஸாக யோசிக்கிறாங்க அந்த புலி அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அவங்க அப்பா ஒரு ஸ்டெப் ஃபாதர் ஒரு ஃப்ரீசர் வாங்கி வச்சிருப்பார் தெரியுமா அந்த ஃப்ரீசரை பார்க்குறாங்க டமால்னு என்ன பண்ணுறாங்கன்னா தம்பியை தூக்கி உள்ளே போட்டு அவங்கள எகிரி உள்ளே குச்சிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க அந்த ஃப்ரீசரை லாக் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் வெளியிலேருந்து ஒரு உரும்பல் கொடுக்குது அந்த புலி அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுது ஓப்பனே பண்ண முடியல உள்ள தம்பி வந்து கத்திட்டு இருக்கான் பயங்கரமா ஆனா இருந்தாலும் வந்து அமைதியாக அமைதியாக அக்கா இருக்கேன் அக்கா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலி இது ஒரு சேஃபான இடம் அந்த புலியால் உள்ளே வரவே முடியாது இப்போ அப்படியே கையில் கொஞ்சம் லாக் இருக்குது அப்படியே அந்த பாக்ஸ்லேயும் கொஞ்சம் ஆக்சிஜன் இருக்கும் ஸோ அது வரைக்கும் வந்து அவங்க இருக்காங்க அப்படியே கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க விடிஞ்சு போயிருக்குது அண்ட் ஆல்சோ வெளியில் அந்த புயலெல்லாம் நின்று போயிருக்குது புளியும் காணும் பொறுமையாக அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு சவுண்டு ட்ரில்லிங் மிஷின் மாதிரி இருக்குது அந்த ட்ரில்லிங் மிஷின் யார் போட்டுட்ருக்கான்னு பார்த்தா அந்த மெயின் டோருடைய அந்த கார்ட்போர்டு அடைக்கப்பட்டிருந்தது இல்லையா ஸோ அதை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து நம்ம அந்த ஜானி அதாவது அந்த ஸ்டெப் ஃபாதர் கையில் கன்று வர வச்சுருக்கான் ஆக்சுவலி என்னென்னா பிளான்டாக தான் வந்திருக்கான் பசங்களை புளி சாகடிச்சிட்ருக்கோம் நம்ம சுட்டு புளியை சாகடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக அந்த கன்னோட அப்படியே வந்து பார்த்தா அப்படியே ரெண்டு பேரும் ஸ்டைலாக வந்து நிற்கிறாங்க அப்படியே நம்ம ஹீரோயின் முறைச்சிட்டு நின்றுட்டே இருக்கும்போது என்ன இவன் முறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக டோரை க்ளோஸ் பண்ணுறான் ஆக்சுவலி ஸோ இவன் பிளான் பியை போட்டுட்டான் ஸோ சாகடிக்கலை ஆனால் நம்ம சாகடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக வந்து இப்போ எல்லா உண்மையையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் என்ன பண்ணுறது எனக்கு காசு தேவைப்படுது இந்த வேலைக்கு போகிறது பிஸ்னஸ் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது சும்மா இந்த ஜூலாம் இந்த பிளானுக்காக நான் போட்ட பிளான் தான் ஸோ இந்த வேலைக்கு போகிறது பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாம் இருந்தால் நான் ஏன் அவங்க அம்மாவை அதுவும் இந்த மாதிரி ஒரு மென்டல் பையன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிற ஒரு பொம்பளையை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஸோ அதனால தான் வந்தேன் நான் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் இருந்ததோ அம்மா கிட்டதோ இந்த வீடு பேங்க்கில் கொஞ்சம் பணம் அதுக்காக தான் கூடவே இருந்தேன் போட்டோம் தள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ பயங்கரமான ட்விஸ்ட்டை வந்து ரிவல் பண்ணுறான் அவங்க அம்மா வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க மயக்க மாத்திரலாம் போட்டு ஆனால் இவன் தான் அந்த மாத்திரையை கொடுத்து அவங்கள சாகடிச்சிருக்கான்ற ஒரு மேட்ரு உங்களுக்கு தெரிய வந்தனோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கோவம் வருது பாருங்கள் பயங்கரமான கோவம் ஒன்று வருது அப்படியே நின்றுட்டு இருக்காங்க ஆக்சுவலி எதுவுமே பண்ணல அதுக்கு ரீசன் என்னன்னா அவன் நினச்சிட்டு இருக்கான் இவங்க வந்து புளியை போட்டு தள்ளிட்டாங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தான் தெரியும் இன்னுமே வந்து அந்த புலி வந்து வெறித்தனமா அங்கே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் வேற தொல்லையாக இருக்கிறீங்களா அதனால ஒரு பெரிய அமௌண்ட் பார்க்கணும்னு நினைச்சேன் தான் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம மூணு பேருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுல்ல அதனால நம்ம மூணு பேருக்குமே சேர்த்து நான் வந்து இன்சூரன்ஸ் போட்டேன் ஆள் ஆளுக்கு தனித்தனியா ஒன்றரை ஒன்றரை லட்சம் இருக்குது தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் சேர்த்திங்கன்னா எனக்கு ஒரு மூணு லட்சம் வரும் என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர் ஒரு உருமல் சவுண்டு வருமா அவ்வளோதான் அப்படியே எக்ரி அப்படியே தொண்டையை பிடிக்குது நம்ம ஆளுடைய தொண்டையை Yeah. கதறா போல் அதை பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு காப்பாற்றணுன்னு கூட அவங்களுக்கு தோணலை எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அவங்க அம்மாவை சாகடிச்சது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தம்பியை மென்டல்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களே சாகடிச்சுட்டு அடிக்கலாம்னு எவ்வளோ தைரியமாக வந்து அவங்க முன்னாடியே சொல்லுவாங்க ஸோ அப்படியே அந்த டோரை சாத்திட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியில் வராங்க என்ன நடந்தாலும் அவங்க தம்பியை அவங்க விடுற மாதிரி இல்லை அப்படியே புயல் ஓஞ்சி போயிருக்குது அதில் அப்படியே இறங்கி நடந்து போகிறாங்க ஸோ தன்வினை தன்னை சுடும்ற மாதிரி அந்த இன்சூரன்ஸ் போட்டு அவர் செத்து போயிட்டார் கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் டாலர் அவர் இறந்து போயிருக்கார்ல அது மூலயமா இந்த ஃபேமிலிக்கு வந்து சேரும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் செட்டில் இந்த மாதிரியே இந்த படத்தை முடிகிறாங்க ரொம்பவே இன்டென்ஸாக அப்படியே விறுவிறுப்பாக போகும் ஸோ எந்த ஒரு தேவையில்லாத சீன்ஸுமே இருக்காது படத்தில் தொடங்கிலிருந்து முடிகிற வரைக்கும் சர்ரன் போயிடும் இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கும் இது தமிழ்ல அவைலபிள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபேமிலியோட பாருங்க நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்